இதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற தோட்டம். இது பார்த்திங்கன்னா கொய்யா மரம். கொய்யா மரத்துக்கு பக்கத்தில் பலா மரம் இருக்குது. இந்த இடம்லாம் நிறைய வேஸ்ட்டாக இருந்துச்சு, செடியெல்லாம் இல்லாமல் இருந்தது. அதனால் நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து செடி நட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி நட்டு வச்சுருக்கோம். அது அதுக்காக கவர் போட்டு மூடி இருக்கோம். துளுத்த பிறகு இந்த கவர் எடுத்துருவோம். இது பார்த்திங்கன்னா அரளிக்குச்சி, நல்ல சிகப்பாக அடர்த்தியாக பூக்கிற அரளி. பலா மரத்துக்கு கீழே பெரண்டை நட்டிருக்கோம். பெரண்டை வளர்ந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது, அது சட்னி அரைச்சிக்கலாம், எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுக்காக அப்பப்போ பறிச்சிக்கலாம், திரும்ப திரும்ப வளர்ந்துடும். அதுக்காக பெரண்டை நட்டிருக்கேன், பலா மரத்துக்கு கீழே பெரண்டை. இது பார்த்திங்கன்னா மஞ்சள் அரளி, இது நல்லா கொத்து கொத்தாக பூக்கும். இதை வாங்கி நட்டிருக்கோம். இது ஹைப்ரிடு அரளி, நல்ல ரோஸாக பூக்கும். முதல்ல வாங்கின புதுசில் பூத்துட்ருக்கு, இப்போ தான் கொஞ்சம் பூக்கிறத நிறுத்தியிருக்கு, திரும்பி பூக்கும். இந்த இடத்துல அரளி வச்சுருக்குது, சாரி துளசி வச்சுருக்கோம். துளசி ஓமவல்லி வச்சுருக்கோம், துளசி நல்லா பிடிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா நந்தியாவட்ட செடி, கண் வலி கண்ணுக்கு சுத்தப்படுத்துறதுக்காக இதை வைப்பாங்க. இது ரெண்டு மூணு முறை பூத்துருச்சு, திருப்பி மொட்டுக்கிட்டுருக்கு. இது வந்து காகித பூச்செடி, இது ரொம்ப நல்லது. இப்போ வாஸ்துக்காக எல்லா இடத்துலையும் வளர்க்குறாங்க. சாதாரணமாக வாங்கி வளர்க்கலாம்னு பார்த்தா அதிக ரேட் சொல்கிறாங்க வாஸ்து செடின்றதுனால. அதனால் ஒரு கிளை உடச்சிட்டு வந்து வச்சோம், இப்போ வளர்ந்துருச்சு. இது ஒரு கலர், இது ஒரு கலர், ரெண்டுமே காகித பூ தான். இது வந்து மருதாணி குச்சி வச்சுருக்கோம் இன்னும் துளுக்கில். இது ஒரு அரளிக்குச்சி உடச்சி வச்சுருக்கேன், இன்னும் அதுவும் துளுக்க ஆரம்பிக்கல. பக்கத்தில் ஒரு சின்ன மாங்கண்டு வச்சுருக்கேன். இது வந்து வீட்டில் வாங்கி சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் இதை அப்படியே கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொத்த செம்பருத்தி, நல்லா நிறைய பூக்கும் அந்த மாதிரி செம்பருத்தி, அதுவும் வாங்கி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து மருதாணி. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மருதாணி கிடையாது, அதுக்காக இதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து நட்டு வச்சுருக்கேன். இது ஹைப்ரிட் மருதாணி, அதனால் சீக்கிரமே வளர்ந்துருச்சு. இதில் சின்ன சின்னதாக இங்கே பாருங்கள் விதை விட்டுருக்கு, விதை இருக்குது பாருங்கள். இதில் இப்போவே இவ்வளோ சைஸ் தான் இருக்கும், ஆனால் நல்லா படர்ந்து வளரும். ஒரு வேப்ப மரம் வச்சுருக்கோம். இதை பாருங்கள், இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. வீட்டில் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி வச்சுருந்தேன், அது ரெண்டு மூணு நாளாக முளைச்சிருச்சு. அதை கொண்டுட்டு வந்து இங்கே நட்டுருக்குறேன், நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்தேன் மருதாணி, அந்த மருதாணி நல்லா துளுத்துருக்கு. டெய்லி கொண்டு வந்து தண்ணி ஊற்றுவேன் எல்லா செடிகளுக்கும். இது ஒரு முருங்கை குச்சி, இதுவும் ஊர்லேருந்து கொண்டு வந்தேன். ரெண்டு முருங்கை குச்சி கொண்டு வந்தேன், ரெண்டுமே நட்டிருக்கேன். இது ஒரு மாங்கன்று, இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, அதனால் இதை கொண்டுட்டு வந்து நட்டு வச்சுருக்கேன், அதுவும் வளர்ந்துருச்சு. இதுபோல் ஏதாவது நல்ல வெரைட்டி நாட்டு மாம்பழம் சாப்பிட்டோம்னா அந்த மாங்கொட்டையை எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டுறது பின்னாடி யூஸ் ஆகும். எல்லோரும் சாப்பிடலாம், எல்லோரும் எடுத்துக்கலாம், பறிச்சிக்கலாம், அந்த மாதிரி ஒரு மனசில் வச்சு தான் இங்கே நட்டு வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா இங்கே முருங்கை குச்சி, ரெண்டு குச்சி கொண்டு வந்ததில் ரெண்டு இடத்துல நட்டேன். ஒன்று பொழைச்சாலும் ஒன்று பொழைக்காமல் போனாலும் யூஸ் ஆகும்னு நினச்சேன், ஆனால் ரெண்டுமே நல்லா பொழைச்சிடுச்சு, நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இங்கே கீழேலாம் விதை போட்டிருக்கேன், அதை வளர்ந்த பிறகு காட்டுறேன். இதே மாதிரி இது ஒரு நல்ல மாம்பழம், நல்ல பெரிய மாம்பழமாக இருந்தது, ரொம்ப சின்ன கொட்டையாக இருந்தது, அதையும் கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கேன். நாட்டு மாம்பழம் இது, இதோட விதைகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுக்காக இதை நட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு மாங்கண்டு, இதுவும் இது வேறு வகையான ஒரு வெரைட்டி மாம்பழம் இது, இதையும் நட்டிருக்கேன். இவ்வளோ செடிகளுக்கும் இந்த சென்னையில் தண்ணி ஊற்றுறதுன்னா அதிகமாக தண்ணீர் செலவாகும், அதனால் நான் தினமும் முதல் நாளே ஒரு பக்கெட்டில் அரிசி பருப்பு காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் வாழைப்பழத்தோல் இதெல்லாம் போட்டு வச்சுருவேன் தண்ணியில். அந்த வேஸ்ட்டான வாட்டரை தான் அடுத்த நாள் காலையில் அதை நல்லா கசக்கி பிழிஞ்சி எடுத்து அந்த டஸ்ட்டெல்லாம் கீழே போட்டுட்டு அந்த தண்ணியோடு கொண்டுட்டு வந்து இங்கே ஊற்றிடுவேன்.
தினமும் இப்படி தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். இடையில ஒரு நாள் ஊருக்கு போயிட்டேன், அப்போ எல்லா செடியும் இப்படி வாடி போயிடுச்சு. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. பக்கத்து வீட்டிலலாம் சொல்லிட்டு போயிருக்கேன், சொல்லி வச்சுருக்கேன், ஊருக்கு போனால் நீங்கள் இந்த செடிகளெல்லாம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், ஆனால் யாரும் தண்ணி ஊற்ற மாட்டேன்றாங்க. அது மட்டும்தான், நான் இருக்க வரைக்கும் நான் பார்த்துக்குவேன். இது எனக்கு காலையில் வாக்கிங் வரும்போது இந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, இதுங்களை பார்க்குறது, இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாம் நட்டு வச்ச செடி ஒன்று ஒன்றா துளுக்கும் போது அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் நான் நட்டு வச்ச செடியை உங்களுக்கு காட்டியிருக்கேன்.